வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியல். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டுங்க, ஏன்னா வதக்கும் போது அது சுருங்கிடும். அதனால் இப்போ தாளிப்புக்கு தேவையானது கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், அடுத்தது தேங்காய், கடைசியாக நம்மளுக்கு முக்கியமான ஒன்று கருவேப்பிலை. சரி வாங்க, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வழக்கம் போல் தான் நம்ம சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் விட்டுருக்கிறது தேங்காய் எண்ணெய். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில் நீர் சத்து நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே விட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிவிட்டு கொஞ்சம் விட்டுனிங்கன்னா அதுவே போதும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் இதில் இருக்க தண்ணியுமே நம்மளுக்கு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு உப்பு போடுங்களா. எப்போவுமே முதல்ல நிறைய உப்பு போட்டுறாதீங்க. உப்பு நிறைய சேர்ந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. முதல்ல கொஞ்சமாக போட்டுங்க. கடைசியாக வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்னதில் தண்ணி ஊற்ற வேணாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. பாருங்கள், நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் சத சதசதன்னு ஆகிடும். இதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அதனால் தண்ணி எதுவும் விட வேண்டாம். இந்த தண்ணியிலே இந்த இது நல்லா வெந்து வந்துடும். நம்ம பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதனால தான் சின்னதாக வெட்டாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுங்கன்னு சொன்னது. பாருங்கள், சின்னதாக வெட்டினா சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் போயிடும். நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சத சத சதன்னு ஆயிடும். நம்மளுக்கு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பறன்னு நம்ம கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நல்லா இப்படி குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த விழுதை நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அந்த துருவலை, விழுது இல்லை துருவலை. ஒரு வதக்கு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய் போட்டோம், அதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு செய்யலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சுடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு துளி பெருங்காய பவுடர், பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்ததை நம்ம பீர்க்கங்காயில் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டிங்கன்னா தண்ணியில் ரொம்ப சத சதன்னு ஆகிடும். அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். அதுக்கு தாளிப்பு போட்டுட்ட பிறகு கடைசியாக நம்ம தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம். நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் தயார். இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.